விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 605 மில்லியன் கொள்ளளவு கொண்ட வீடூர் அணை அமைந்துள்ளது. இந்த அணை பருவமழையின் காரணமாக தொடர்ந்து நிரம்பிக் கொண்டு வருகிறது. 36 அடி அணையின கொள்ளளவு கொண்டது. 32 அடி எட்டியவுடன் இந்த அணையான திறக்கப்பட உள்ள நிலையில் வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில அணையின் பாதுகாப்பு மற்றும் அணை திறக்கப்படுவது குறித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்ட பொழுது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வலியுறுத்தும் இதன் தொண்டரம் மூலம் அதாவது ஒளிபெருக்கின் மூலம் பல மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அணையானது கடல் போல் காட்சியளிப்பதால் விழுப்புரம் மற்றும் தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய பொம்பூர், வீடூர், சிறுவாவூர் மற்றும் பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட பகுதி கரையோர மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த வீடூர் அணையானது ரம்மியமாக அதை 30 அடி எட்டியுள்ளதால் கடல் போல் காட்சியளிக்க காட்சி பறந்து பாறை மூலம் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த ஆண்டு இதே போன்று இந்த அணையை நிரம்பியிருக்கு. இந்த ஆண்டும் வீடு அணை நிரம்பி இருக்கிறது. தொடர்ந்து வீடு அணையில் வந்து வீடுவரத்து 471 கனஅடி நீர் கொண்டிருக்கு. தற்போது நீரின் அளவு பார்த்தீங்கன்னா 473 மில்லியன் கனஅடி நீர் அணையில் இருக்கிறது. அணையில் வந்து நீர்வரத்து வந்து கொண்டே இருப்பதால் எப்போது வேண்டும் திறக்கப்படலாம் என்பதால் அணை பகுதி ஒத்தியிருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் அனுமதிக்கப்படுகிறது. போலீசார் தொடர்ந்து அணையில் பாதுகாப்பு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.